ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மாநாடு திரைப்படம் அதிரி புதிரி ஹிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்புக்கு மட்டும் இல்லை, அந்த படம் வெங்கட்பிரபுக்கும் மிகப்பெரிய ஒரு கம்பேக். எல்லா இடத்துலையும் நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடச்சிட்ருக்கு. எல்லா சென்டர்ஸ்லையுமே படம் ரொம்ப நல்லா போகுது. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, ஏ சென்டர்ஸில் மட்டுமே படம் பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது, பிஎன்சி வந்து பெருசாக போகாதோன்னு நினச்சாங்க. ஆனால் ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையுமே படத்துக்கு நல்ல வரவேற்பு, ரிவ்யூஸ் நல்லா வருது, நல்ல வசூல். இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு படத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருக்காரு, ரெண்டு மூணு இடத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த படம் மூலயமா பெருசாக பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்கலைங்க, போட்ட காசு மட்டும்தான் கையில் எடுத்திருக்கேன், பெருசாக இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, சிம்பு மற்றும் வெங்கப்பிரபு ரெண்டு பேருக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஒரு மார்க்கெட் பெருசாக ஒரு மார்க்கெட் வழி இல்லாமல் இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரு சில வருடங்களாக பெரிய ஹிட்டு கொடுக்கல. ஸோ அதனால் கம்மியாக தான் இந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னாரு. அது அதில் ஒரு லாஜிக் இருக்குது, உண்மை தான். ஏன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப கம்மியான பிஸ்னஸ் தான் கொடுத்தாங்க, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் மற்ற இடங்கள்லையும். அதனால தான் இந்த திரைப்படம் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் இந்த படம் பெரிய லாபம், சின்ன கல் பெத்த லாபம் மாதிரி கம்மியான ரேட்டுக்கு வாங்கினாங்க. அதனால் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷேர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே மாநாடு திரைப்படம், அதாவது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா படங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஷேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல லாபம். நீங்கள் ஓவரால் லாபத்தை பார்க்கக்கூடாது. இப்போ மாஸ்ட்ரோ அண்ணாத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் கொடுத்துருக்கும், ஆனால் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னா மாநாடு திரைப்படம் தான். ஸோ அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அவங்களும் ஐ மீன் சுரேஷ் காமாட்சி அவர்களும் நிறையா நெருக்கடிகள் இருந்துச்சு. படத்தை சொன்ன தேதி ரிலீஸ் பண்ண முடியல தீபாவளிக்கு, அதுக்கு ஆக்சுவலி வேறு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க டப்பிங்லாம் ஃபுல்லாக முடித்தாங்க. அப்பவும் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கம்மியான பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காங்க. தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஷேர் கிடைச்சாலும் ப்ரொடியூசருக்கு வந்து லாபம் கம்மி தான். இதே பிரச்சனை தான் பார்த்திங்கன்னா மாஸ்டர் திரைப்படத்துக்கும் நடந்துச்சு. மாஸ்டர் திரைப்படத்தை 2020 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது, அப்போது கோவிட்னால் ரிலீஸ் பண்ண முடியல, படத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ப்ரொடியூசருக்கு வந்து கடன் வாங்கி பண்ணதுனால வட்டி நிறைய பிரச்சனைகள், வட்டி கட்டிக்கிட்டே இருந்தார். ஓடிடியில் கொடுத்துடலாமான்னு யோசிக்கும்போது ரொம்ப தைரியமாக இருக்கினாங்க. ஆனால் அந்த சமயத்தில் உங்களுக்கு அப்பவும் அதுக்கு முன்னாடி விஜய் சார் படங்களுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கல, மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில், அதை விட ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் தயாரிப்பாளருக்கு வந்து தியேட்டர் ரிலீஸில் வந்து அவருக்கு பெரிய லாபம் கிடைக்கல. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள், ரைட்ஸு, ஓடிடி, அதில் ஒரு மிகப்பெரிய லாபம் பார்த்தார். இப்போ அதுதான் மாநாடு திரைப்படத்துக்கு நடந்திருக்கு. சரி, இன்னொரு முக்கியமான மேட்ரு, மெயின் மேட்ருக்கு வர, மாநாடு திரைப்படத்தினுடைய வசூல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த 10 நாள் முடிவில் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் முடிஞ்சில, ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் அடுத்த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணால் 65 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிக்கதா சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய அமௌண்ட் சிம்புக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் இந்த திரைப்படம். அப்படி பார்க்கும்போது இன்னும் சில நாட்கள்லேயே, இன்னும் கொஞ்ச நாள்லேயே மாநாடு திரைப்படம் 100 கோடி கிளப்பில் ஈஸியாக ஜாயின் ஆகிடும். மாநாடு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிளாக் பஸ்டருங்க, அது டிக்ளேர் ஆயிடுச்சு. வசூலும் பார்த்திங்கன்னா 10 நாட்களில் 65 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. மொத்த வசூல் என்ன, அதனுடைய லைஃப் டைம் வசூல்னு சொல்லுவாங்களே, அது என்னங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பொங்கலுக்கு வலிமை திரைப்படம் ரிலீஸ் ஆகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் 1 o'clock ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஷோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முந்தைய தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன படங்களுடைய ரெக்கார்டை வந்து வலிமை திரைப்படம் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு வலிமை இல்லாமல் இன்னும் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க, ஆனால் தியேட்டரில் இல்லை, ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக மாறன் திரைப்படம், தனுஷோட படம், தொடர்ந்தவருடைய படங்கள் அடுத்தடுத்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. மாறன் திரைப்படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, கார்த்திக் நாராயண் இயக்கத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் படம், அந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ராபப்ளி ஜனவரி 13th ஜனவரி 14th பார்த்திங்கன்னா இன்னொரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது, அது வந்து மகான் திரைப்படம். இந்த 2 படங்களுக்கான டேட் முன்னப்பணம் மாறலாம்னு வச்சுங்க, ஆனால் பொங்கலுக்கு மாறன் அண்ட் மகான் ரிலீஸ் ஆகுது. மகான் திரைப்படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சியான் விக்ரம் அப்புறம் அவருடைய துருவ் விக்ரம் நடித்த திரைப்படம், கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில், இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் எகிரி இருக்குது. தியேட்டர் ரிலீஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஒட்டி எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லு அர்ஜுன் படம் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் வரிசையாக அடுத்தடுத்த படம், இந்த படம் பேன் ஃபிலிம் இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி 7th வந்து ட்ரிபிள் ஆர் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஓடிடி தான் அப்படின்னு சொல்லி மகானை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் 3 படம் ரிலீஸ் ஆகி போகிறோம். ஒன்று பொங்கலுக்கு வந்து வலிமை, மகான், அடுத்து மாறன். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் பற்றி பேசும்போது மாநாடு இல்லாமல்
இந்த கடந்த வாரம் ரிலீஸ் ஆன மரக்கார் மற்றும் அகந்தா திரைப்படங்கள். இந்த ரெண்டு படங்களில் அகந்தா திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. பாலகிருஷ்ணாவுக்கு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. விமர்சன ரீதியாக அந்த படத்துக்கு வந்து மிக்சட் ரிவ்யூ வந்தாலும் மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் படம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு. பாலகிருஷ்ணா ஃபேன்ஸாக இருக்கட்டும், கமர்ஷியல் ஃபேன்ஸ், கமர்ஷியல் படங்களுக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் படம் நல்லா இருக்குன்றாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் முடிவில் உலகம் முழுக்க 70 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பாலகிருஷ்ணா கார் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. 70 கோடிங்கிறது ஹியூஜ், அது இந்த சமயத்தில். அடுத்ததான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆன மரக்கார் திரைப்படம். இந்த படத்துக்கும் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. மேக்கிங் நல்லாயிருக்கு, ரிலீஸ்க்கு முன்னாடி 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இருந்தாலும் படம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம், ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப கிரிப்பாக இல்லை அப்படிங்கிற ரிவ்யூஸ் வந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி படம் நல்லா இருக்குன்றாங்க. இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இந்த திரைப்படம் 30 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிக்கதான் சொல்கிறாங்க. 30-35 கோடி வரைக்கும் அப்படின்றாங்க. படத்தோட பட்ஜெட் 100 கோடி அப்படிங்கிறதுனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை கலெக்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2-3 வாரம் ஆகும். ஸோ 100 கோடியை தாண்டும், பட் மிகப்பெரிய லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை தான். ஆனால் இந்த படத்துக்கு ஓடிடி வாய்ஸ் ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஓடிடியில் மிகப்பெரிய ஒரு தொகை கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. ஸோ அதனால் சீக்கிரமே இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும் பட்சத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடுவாங்க.